வணக்கம் இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இரவு நேர செய்திகள் ஒரு நாட்டின் பாதுகாப்பு எதில் இருக்கின்றது என்றால் எரிபொருள் பெட்ரோல் டீசல் இவைகள் தான் நாட்டை பாதுகாக்க முடியும் என்று ராஜபக்சர்கள் அன்று கூறினார்கள் நாம் நாட்டை பாதுகாத்து வந்தோம் என்று நாடு அபாயத்தில் உள்ளது நாட்டுக்கு ஒருவேளை உண்ணுவதற்கு வழியில்லாமல் இருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் முரண்டு போக்கிலும் பதவி முகத்திலும் பதவி விலக மாட்டேன் என்றும் அதிகாரத்தில் இருக்கும் கதிரியில் அமர்ந்திருக்கின்றார்கள் தன்னால் முடியாவிட்டால் முடிந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பாதுகாப்பு என்பது இராணுவ கவச வாகனங்களுக்கும் இராணுவ அணிவகுப்பு துப்பாக்கிகளுக்கும் அல்ல அவைகள் இருந்து என்ன பயன் அவைகளை எடுத்துச் செல்ல எரிபொருள் இல்லாவிட்டால் நாட்டின் பாதுகாப்பு பூச்சியமாகிவிடும் இது மக்களின் உள்ள குமுறலாக அமைந்திருக்கின்றது ராஜபக்சர்களை அடித்து விரட்ட அனைவரும் வீதிக்கிறங்கி ராஜபக்சர்களை அடித்து விரட்டினால் மாத்திரமே இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி மக்களே உங்களுக்கு தெரியுமா வரிசையில் இருந்து ஞாபகம் இல்லையா பெட்ரோல் வரிசையில் இருக்கவில்லையா கேஸ் வரிசையில் இருக்கவில்லையா மண்ணெண்ணை பெற்றுக்கொள்வதற்கு வரிசையில் இருக்கவில்லையா ஆனால் எல்லாம் மறந்துவிட்டு கிரிக்கெட் விளையாட்டை பார்க்க வந்திருக்கின்றீர்களே நீங்கள் உங்கள் கவனத்தை வேறுபக்கம் திருப்பிவிட்டீர்கள் நாட்டில் இருக்கின்ற உண்மையான பிரச்சினை என்னவென்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் அனைவரும் வீதிக்கு இறங்குங்கள் ராஜபக்சர்களை அடித்து விரட்டுங்கள் மிஞ்சி இருக்கும் நாட்டை பாதுகாத்து கொள்ள நீங்கள் பதவி முகத்தில் இருக்கும் நாட்டின் சொத்துக்களை திருடி அனுபவித்து ராஜபக்சர்களை மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் யாழ்ப்பாணத்தில் கடத்தப்பட்ட சிறுமி கிளிநொச்சியில் மீட்பு உறவுகளுக்கு இழந்த சந்தேகம் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் சிறுமியொருவர் கிளிநொச்சி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதுடன் போலீசாரினால் மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதுகுறித்து தெரிய வரும்போது யாழ்ப்பாணம் ராசா தோட்ட வீதியில் வசிக்கும் சிறுமி கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்நகரப் பகுதிக்கு தனது தேவைக்காக சென்ற வேளை கும்பலொன்றினால் கடத்திச் செல்லப்பட்டு கிளிநொச்சியில் வைத்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார் என்று சிறுமியின் உறவுகள் அறிவித்துள்ளனர் இது பற்றி குறித்த சிறுமியின் உறவுகள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் நாம் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் இது பற்றி முறைப்பாடு அளித்த போதும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை இதனால் தற்பொழுது வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் முறைப்பாடனை தெரிவித்திருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் இது யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட நாற்பத்தி ஏழு பேர் கைது ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக செல்ல முற்பட்ட நாற்பத்தி ஏழு பேர் கடற்படையினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு மேற்கு கடற்பரப்பில் வைத்து முப்பத்தி நாலு ஆண்கள் ஆறு பெண்கள் ஏழு சிறார்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்களில் ஆட்கடத்தல்காரர்கள் ஐபரும் உள்ளடக்கம் யாழ்ப்பாணம் கிளினச்சி மன்னார் வெண்ணப்புவ மற்றும் சிலாபம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு சட்டவிரோதமான முறையில் கடல் மார்க்கமாக ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்டுள்ளனர் கைதானவர்கள் ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த வருடத்தில் கடந்துள்ள ஆறு மாத கால பகுதியில் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியா செல்ல முற்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எரிவாயு அகழ்வுகளை விரைவுபடுத்த வழிகாட்டல்களை தயாரிக்குமாறு பணிப்போம் நாட்டின் நிலப்பகுதிகள் அகழ்வுகளை மேற்கொண்டு எரிவாயு மசகு எண்ணெய் பெற்றுக்கொள்வதற்கு விரிவான தகவல்கள் அடங்கிய வழிகாட்டல்களை தயாரிக்குமாறு மின்சக்தி வலுசக்தி அமைச்சு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளனர் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு அதன் தலைவர் பேராசிரியர் திசவிதாரண தலைமையில் அண்மையில் கூடிய போதும் மின்சக்தி பலசக்தி அமைச்சின் அதிகாரிகள் இந்த பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கையில் திட்டமிட்டுள்ள இயற்கை திறவை எரிவாயு திட்டங்கள் அவற்றின் தற்போதைய நிலைமைகள் குறித்து விளக்கமளித்து அமைச்சின் அதிகாரிகள் இந்த அகழ்வாராய்ச்சிக்கு பல்வேறு தடைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டினர் இவற்றுடன் தொடர்பட்ட தரப்பினர் குறித்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதுடன் இந்த அகழ்வுகளுக்கு வெளிநாடுகளின் ஆலோசனைகள் தேவையா அவர்கள் வினவியிருந்தனர் வேறு நாடுகளின் ஆலோசனைகள் தேவையில்லை என்றும் இங்கு வந்திருந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் இதற்கமிக்க இந்த அகழ்வு விரைவில் மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் நாட்டின் தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த அகழ்வுகள் மேற்கொள்வதற்கான வழிகாட்டல்கள் விரைவில் தயாரிக்கப்படும் என்று ஹோப்குழு நம்பிக்கை வெளியிட்டுள்ளது கடவுச்சீட்டு சேவைகள் துரிதப்படுத்த யாழ்ப்பாணத்தில் ஒரு நிலையம் அமைக்கப்படும் கடவுச்சீட்டு சீட்டு ஒருநாள் சேவை துரிதப்படுத்தும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் தம்மிக்க பெரூரோ இதற்காக யாழ்ப்பாணம் கண்டி மாத்தரை ஆகிய பிராந்திய அலுவலகங்களில் ஒருநாள் சேவை ஆரம்பிக்கப்படும் இதனூடாக கட்டம் கட்டமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள குடிவரவு அலுவலகத்தை தனது பிரத்யோக பயணத்தை முதலீடு செய்து ஒருநாள் சேவை ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் தம்மிக்க பெரூரோ அறிவித்துள்ளார் அமைச்சர் தம்மிக்க பெரு முதலாவது அமைச்சரவையில் கலந்து கொண்ட பின்னர் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கருத்தை வெளியிடும் போது அமைச்சர் தம்மிக்க பெரு அமைச்சின் கீழ் முதலீட்டு ஊக்கிப்பு சபை கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் பொருளாதார ஆணைக்குழு கொழும்பு துறைமுக நகர சபை அண்டி அபூர்த்தி திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார் தற்பொழுது கடவுள் பெறுவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பதாகவும் இந்த நிலைமை மாற்றியமைப்பதற்கு அமைச்சர் தம்மிக்க பெரு குறிப்பிட்டுள்ளார் இதை தவிர ஐந்து இடங்களில் பிராந்திய அலுவலகங்கள் ஒருநாள் சபைகள் ஆரம்பிப்பதற்கு குறிப்பிட்டுள்ளனர் இதன் காரணமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு நாள் சேவை ஆரம்பிக்கப்படும் பட்சத்தில் வசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது வினோதமான தீர்மானங்களை எடுப்பதற்கு பதில் உடன் பதவி விலகுங்கள் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததன் காரணமாக பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குறிப்பிட்டுள்ளது அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்பதை மீண்டும் நிரூபிப்பதாக கட்சியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்க குறிப்பிட்டுள்ளார் நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு செல்ல முடியாத நிலைமையிலும் மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலைமையிலும் ஏனைய இணைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் நாடு ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது வினோதமான தீர்மானங்களை எடுப்பதற்கு பதில் அரசாங்கம் பதவி விலகுவது நல்லது என்று அனுருகுமார் திசநாயக்கா சுட்டிக்காட்டியுள்ளார் நிதியமைச்சு பதவி மீண்டும் அலிசப்ரி வசம் ஆனது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலா பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் பிரதமர் டனிலுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறது ஸ்ரீலங்கா புதுஜன பெருமுன கட்சிக்கும் பிரதமருக்கும் இடையில் முரண்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த சூழ்நிலையில் பிரதமர் டனில் விக்ரமசிங்கவை நிதியமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளார் நிதியமைச்சர் பதவியை மீள பொறுப்பேற்க முன்னாள் நிதியமைச்சர் அலி சப்ரியிடம் ஜனாதிபதி கருத்து கேட்டுள்ளதாகவும் அதற்கு சப்ரி சம்மதம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன வெளிநாட்டு எண்ணெய் நிறுவனங்களை கவர முஸ்தீபு இலங்கை எரிபொருள் விநியோகத்தில் தொண்ணூறு வீதத்தினை அரசு சார் பெட்ரோலிய கூட்டு தாப்பனம் பத்து வீதத்தினை இந்திய உயர் நிறுவனம் கையாண்டு வரும் நிலையில் எண்ணெய் உற்பத்தியில் ஈடுபடும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கையில் வர்த்தகத்துக்கு அழைக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் வெளிநாட்டு எண்ணெய் தயாரிப்பு நிறுவனங்களுடன் நீண்டகால வர்த்தக ஒப்பந்தங்களை கைச்சாத்திடவும் அதனூடாக நீச்சிலாவணி எரிபொருள் கொள்வனவுக்கு ஒதுக்குவதற்கான முன்மொழிவுகளுக்கு அமைச்சரவை இணங்கியுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஏலவே மத்திய கிழக்கு நிறுவனங்கள் இலங்கையில் வேரூன்ற போவதாக சமூக வலைத்தளங்களில் பரவலான தகவல்கள் பரிமாறப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எந்த ஒரு நாடும் இலங்கையை நம்ப தயாரில்லை சம்பிக்கிற நமக்கு இலங்கையை நம்பி எந்த நாடும் எரிபொருள் வழங்க தயாரில்லை என்று தெரிவிக்கின்றார் சம்பிக்க நாட்டின் நெற்பெயருக்கு ஏற்பட்டுள்ள களங்களை நீக்காமல் எந்தவொரு வெளிநாட்டு நம்பிக்கைகளையும் வென்றெடுக்க முடியாது சர்வகட்சி அரசொன்றினை அமைத்து நம்பிக்கை தரும் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் கட்டாயம் ஊதாசீனப்படுத்துவதன் விளைவாகவே இதுவென்றம் தெரிவிக்கின்றமை பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அண்மையில் சம்பிக்க ரணபக்க கருத்து வெளியிட்டிருக்கின்றமை நினைவூட்டத்தக்கது டுபாய் வணிக வளாகத்துக்குள் இலங்கைக்கு பரிச்சயமான பெண் முகாம் டுபாயில் பரிச்சயமாக இந்த முகாம் என்று குறிப்பிடப்பட்டு பகிர்ந்து வருகின்றார்கள் சில ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவின் மனைவியின் புகைப்படம் என்று ட்விட்டர் பயனார்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் முற்றாக முடங்கும் அபாயத்தில் இலங்கை இலங்கை தற்பொழுது ஒரு நாளுக்கு தேவையான அளவில் கூட எரிபொருள் இருப்பு இல்லை என்றே இலங்கை பெட்ரோலிய கூட்டுத் உயர் உயரதிகாரிகள் மேற்கோள் காட்டி ஆங்கில நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இதற்கமைய நாட்டில் தற்பொழுது ஆயிரத்தி நூறு தொன் பெட்ரோல் மற்றும் ஏழாயிரத்தி ஐநூறு டீசல் மட்டுமே உள்ளதாக சொல்லப்படுகின்றது இலங்கை கடனை செலுத்த தவறியதன் காரணமாக சர்வதேச நிறுவனங்கள் இலங்கையை மோசமாக ஆவணப்படுத்தி ஆவணப்படுத்தியிருப்பதுடன் இலங்கைக்கு எரிபொருளை வழங்க சர்வதேச வங்கிகள் உத்தரவாதத்தை அவையே கூறுகின்றன கடந்த ஒரு வாரமாக நாட்டுக்கு எரிபொருள் கப்பல்கள் எதுவும் வரவில்லை என்றும் விரைவில் எரிபொருள் கப்பல் வரவில்லை என்றால் பொது போக்குவரத்து கூட தடைப்படும் நாடு முற்றாக முடங்கிவிடும் என்றும் ஆங்கில நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது தற்பொழுது கையிருப்புள்ள குறைந்தளவான எரிபொருளை அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே வழங்கப்படுகின்றன பொதுமக்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்குவதற்கான டோக்கன் முறை பயனற்ற விடியும் என்றும் சொல்லப்படுகின்றன மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்க முடியாதன் காரணமாக மின்பட்டு நேரம் அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நீச்சல் தடாகத்தின் தற்போதைய நிலை யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இளைஞர்களால் நாளைய அமைப்பினால் சுமார் இரண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட நீச்சல் தடாகம் என்றே பாசிகள் படர்ந்து பாழடைந்த நிலையில் காணப்படுகின்றது மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவி இருந்தபோது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஆறாம் திகதி இந்த நீச்சல் தடாகம் திறந்து வைக்கப்பட்டிருந்தமை நினைவூட்டத்தக்கது நன்றி